சீமான் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். காலையில் கூட சொன்னார் போலக்க அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இளக்காரமான ஒரு மனிதர். கைது கேட்டிருக்கிறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன். கைது சீமான் கைது, ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது. ஹரிநாடார் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. என்னைய வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க, ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒட்டும் இல்லை. சீமான் கேவலமானவ தான் கேட்பாரு. நான் கை பூச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா, நான் பட்டதுக்கு ப்ரூஃப் இருக்குதான்னு சீமான் கேட்பாரு. பட் நீங்க கேட்காதீங்க. நீ முதல்ல வாய மூடையாடா, நீ முதல்ல நீ மூடைய முதல்ல வாய. ஃபர்ஸ்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஐ திங்க் ஐ உங்களெல்லாம் பார்க்குறேன். த்ரெட்டு இருந்துச்சு உங்களுக்குலாம் தெரியும், அது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. இன்றைக்கி தான் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்துருக்கோம். 2011 கேஸ் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் அது வந்து ஸ்டேஷன் லெவலில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ திரும்பியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி. இப்போ மறுபடியும் அப்புறம் அந்த தற்கொலை முயற்சி கேஸ் இருந்துச்சோ அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாங்கள் ஒரு கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே. ஏன்னா இந்த அவர் கூட இருக்கிற மதுரை செல்லம் வந்து 1 கோடி கொடுத்துருக்குற அக்யூசேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இது எனக்கு இது ஒரு ஃப்ரெஷ் லைஃப் மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து கமிஷனர்ட்டி நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், புகார் கொடுத்துருக்குறோம், எல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாம் எனக்கு இப்போ என்ன திமுக வந்து இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஸ்டாலின் சார் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றல தான் என்னோடது வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ஒரு போர் இல்லை இது. சீமான் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், காலையில் கூட சொன்னார் போலக்க அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இளக்காரமான ஒரு மனிதர். ரொம்ப ஒரு நான் வருத்தப்படுறேன், இப்படி ஒரு தலைவர் வந்து பாவம் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்திட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போராடி அது இப்போ அதுவும் நான் இவங்கள வந்து இந்த விஷயத்தில் வந்து அதுதான் வீரலட்சுமி அம்மாவை நான் இதில் கொண்டாந்துருக்கேன். நானும் அவங்களும் சேர்ந்து இன்னும் இந்த மீடியா, நீங்கள் மீடியா வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இருந்துருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி நான் வந்து 5 வருஷமாக சோஷியல் மீடியா வச்சு தான் இது வந்து வெளியில் வந்துச்சு. ப்ரூஃப் ஆகட்டும் எதாகட்டும் மீடியா வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் உயிரோட இருக்கேன். ஸோ இன்றைக்குமே இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு ஓடி வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா எனக்கு யார் இல்லைன்னு, ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க. இதையும் தாண்டி யார் யார் தலைவர்கள் போராளிகள் யார் யார் சீமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்னப்பா இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அதை தாண்டி நாங்கள் போராட்டங்கள் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் என்ன பண்ண வைக்க போகிறாங்க, காவல்துறை என்ன பண்ண போகிறாங்க, கைது கேட்டிருக்குறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன். கைது சீமான் கைது, ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது. ஹரிநாடார் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. ஸோ இப்போ இதுதான் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து நான் மீடியாட்டும் கேட்டுக்கிறேன், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு போர். ஓகே நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப அவமானப்பட்டு நான் வந்து இன்னைக்கு நிற்கிறேன். நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாப்பிட்றான்னு கூட ஒரு தெளிவாக செத்தா ஒரு நிம்மதி இருக்கும். நாளைக்கு நான் செத்துட்டா கூட வந்து அது மேலே கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது, வேறு எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ நம்பி அதுவும் எனக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்ன்றது எனக்கு வீரலட்சுமி அம்மா தான். எல்லோரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபோன் வாயிலாக, பட் இன்னும் யார் யார் எங்களுக்கு சேர போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க, ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒட்டும் இல்லை. காம்ப்ரமைஸ் கிடையாது, இது காம்ப்ரமைஸ் கிடையாது.
காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது. நாங்கள் நினச்சோம், சீமான் சொன்னார் சரி நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அதை ஆஃப் பண்ணோம். பட் இப்போ வந்து அவர் பண்ணல, இப்போ ஒரு கேள்விப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஒரு கோடின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மதுரை செல்வம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்றலாம். அதனால் இப்போ திரும்பி ரிவைவ் பண்ண வச்சு நான் வந்து கைது பண்ணாமல் விட்டு தான் நான் பண்ண தப்பு இல்லையா, அதனால் இப்போ அது கைது பண்ண வைப்போம் நாங்கள். இல்லை அது தேவையில்லையே, நாங்கள் தான் அங்கே சொல்லிட்டோமே. ஒரு பேச்சுவார்த்தை ஆகுது, அவர் வந்து வந்து சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரமைஸ்னா நான் சொல்ல வர்றது திமுக அதிமுக ஒன்றும் பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலை அப்போ. இல்லை இல்லை, அதிமுக பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்கலை. அப்போ வந்து என்ன தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே தவிர சீமான் மேலே ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முதல்ல மீடியா கொண்டு விஷயம் சொல்லிக்கிறேன் ஓகேயா. நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நல்ல புத்திசாலியாக கேள்வி கேளுங்க. ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? சீமான் வந்து ஏன் ஈழத்துக்காக சப்போர்ட்டிவா சீமான் பேசினார் இல்லையா? அதிமுக ஹஸ் பீன் சப்போர்ட்டிவ் இல்லையா? அவர் பேசி சமாதானமா ப்ரொசீட் பண்ண வேண்டாம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இதனும் போய் எஃப்ஐஆர் போட்டு, இது எஃப்ஐஆர் போட்டிருக்கு, நீதிமன்றம் போய் முடிக்கல, நீதிமன்றம் போய் முடிக்கல. இது ஓப்பனில் தான் இருக்குது. நான் இப்போ கூட எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஸோ கம்ப்ளைண்ட் இல்லை 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 அது டீட்டெயில்ஸ் இல்லை இல்லை. ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது விஜயலட்சுமி அக்கா கொடுத்த புகாருக்கு வந்து வல்சரபாக காவல் நிலையத்தில் வந்து 7/2011 வழக்கு இவங்க அக்காவால் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டதுக்கு பிறகு மேல் நடவடிக்கைக்காக அக்கா வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலர் தடா சந்திரசேகர் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மூலியமாக சீமான் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னா, நான் உன்னை உலகறிய ஊரறிய திருமணம் செய்து கொள்கிறேன், உன்னை மனைவியாகவும் கயல் விழி அவர்களை துணைவியாகவும் வைத்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அக்கா வந்து அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துட்டு நம்மளுடைய கணவர் மீண்டும் நம்ம கூட வாழறாருன்ற அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்க அந்த வழக்கில் வந்து மேல் நடவடிக்கை வேண்டாம் தான் எழுதி கொடுத்தாங்க. தவிர அந்த வழக்கு அவர் மேலே வந்து இது இது பண்ணுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. இதுதான் கண்டென்ட், இதுதான் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன் மனைவியா உன்னை உன்னை கூட நான் வாழ ப்ரொசீடு பண்ண மாட்டோம் சொல்றதுக்கோ நீங்க எங்க மேல் நடவடிக்கை ஒரு கணவன் மேலே எப்படி மேல் நடவடிக்கை? இல்லை இல்லை, நீங்க நீங்க எப்படி கேட்குறீங்கன்னா இதான் யாருனே தெரியாதுன்னு சொன்னார்ல. சொல்லுங்க, அவர் எதுவுமே பேசலைங்க. ஜீவனாம்சம்லாம் ஒன்றும் ஜீவனாம்சையே வரும். நாங்கள் வந்து வாழணும் திருப்பியும்னு கேட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து அப்போ கைவிலையை திருமணம் பண்ணியிருக்கல ஓகேயா. ஸோ இது வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கோர்ட்டுக்கு போய் நான் ப்ரெசன்ட் அன்றைக்கி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வந்து சீமான் ஆமாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும் கேஸு. ஸோ கோர்ட்டுக்கு போகாமலே தடுத்தாச்சு, அது க்ளோஸும் பண்ணலை, அதை போய் அட்டெண்டும் பண்ணல, அப்படியே இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் திரும்பி எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். இல்லை இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, இந்த மாதிரி சீமான் எழுதி கொடுத்துருக்குறாரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் நான் வீடியோஸ் காட்டினேனே, அவர் வந்து நிர்வாணமாக இருக்கிறது ஆட்டம் போடுறதெல்லாம் அந்த வீடியோஸில் நான் காட்டினேனே, அது அவர் என்னன்னு சொல்ல போகிறாரு? இல்லை அவர் எல்லாருக்கூடிய ஆட்டம் போடுவாருன்ற மீனிங் வருதா? அது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. நீங்கள் கேட்டிங்களே இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரா சீமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் வீடியோஸ் காமிச்சிட்டேன் இல்லையா, வீடியோஸ் என் கூட வாழ்ந்துருக்கிறது, நான் வீடியோஸ் காமிச்சாச்சு. அப்போ சீமானுக்கு அதே போலப்பா, அப்படி போல அப்படி வாழ்ந்துட்டே போகிறா எல்லாருக்கூடியும் அப்படி கிடையாது இல்லையா. வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ அதை தாண்டி வந்து எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னால் இது இது நம்ம என்ன மாதிரி கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் தெரியல. இப்போது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் வந்து என்னையே க்ராஸ் க்வெஸ்சன் பண்ணுறத விட இது இது வந்து சீமானை கேட்க வேண்டிய இது, இது இதை தான் தரணும். அதை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் கேட்டார் அவர். ஆமாம் நிச்சயமா
தெரியலப்பா, நீங்க அந்த அளவுக்கு நீங்க இன்னும் அந்த அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்களா? எனக்கு தெரியலப்பா. அப்ப தெரியல, நீங்க எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எனக்கு தெரியல. உங்களை யார் கூப்பிட்டா? உங்களை யார் கூப்பிட்டா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களே பாதிக்கப்பட்டு நீங்க என்ன பத்திரிகை சொல்லுங்க. சரி ஓகே, விட்டுருங்க. பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்கள வந்து டென்ஷன் பத்தி கேட்டு கேட்கலாம். என்ன நீங்க கேப்பாருங்க. நீ முதல்ல வாய மூடையாடா, நீ முதல்ல நீ மூடைய முதல்ல வாய. என்ன மரியாதை, எவ்வளோ கூப்பிட்டோம் நீங்க? நீ போடுங்க, தவறி போயிட்டுறாங்க லேடிஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்கு பிரதர். வீரலட்சுமி அம்மாவும் இந்த மண்ணோட பெண்கள், ஓகே? தமிழ் பெண்கள் என்ன பண்ண முடியும்ன்றத நான் பண்ணி காட்டுறேன். எனக்கு துணையா இவங்க இருப்பாங்க. எங்க போய் நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன கேள்வி அது? எங்க போயிருந்தீங்கன்னா நான் இங்க தான் இருந்தேன். என்ன பண்ண முடியும்? இந்த கேட்கணும், காலையில கரூர்ல கேக்குறாங்க. விஜயலட்சுமி வந்து என்ன, விஜயலட்சுமி பேசிட்டுதான் இருப்பாங்க. ஏன் உனக்கு வந்து தொண்டை இல்லையா பேசுறதுக்கு? வாழ்ந்திருக்குதுல நீ ஒரு பொண்ணு கூட. இன்னைக்கு வந்து எவ்வளவு நொந்து போய் நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு நின்றுட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஒரு கோடி கொடுத்திருக்கேன். அது என்ன மாதிரி போராட்டம்? அந்த லெவலுக்கு வந்து திமுக வைக்காது, காவல்துறை வைக்காது, நாங்க நம்புறோம். சொல்லுங்க, நீங்க அங்க இரிட்டேட் பண்ணீங்கன்னா, ரைட்ல நீங்க இரிட்டேட் பண்ணீங்கன்னா நான் பேச மாட்டேன்.